இது பெரிய தொல்லையா போச்சு. நாம தேடி வந்த உயிர் இருக்கிற இடமே தெரியல. அவசரப்பட்டா எப்படின்னா இன்னும் நல்லா தேடி பார்ப்போம். எங்கடா தேடுறது? அந்த உயிர் இருந்த உடலை கூட காணும். இத பாரு, சித்ரா புத்தம் கொடுத்த விலாசப்படி அந்த வீடு இங்க தானே இருக்கணும். என்னடா அவர் மச்சு வீடுன்னு சொன்னாரு. இந்த தெருவுல குச்சு வீடும் கூரை வீடும் தானே இருக்குது. சரி சரி, உயிரே கிடைக்கலன்னு சொல்லிவிடுவா. வா. யாருறாங்க? ஒரு உயிரையாவது கொண்டு போகலன்னா நம்ம உத்தியோகமும் போயிடும். யமராஜா நம்ம உயிரையும் வாங்கிடுவாரு. மருந்தும் பக்கத்திலேயே இருக்கு. தலையில கட்டு வேற போட்டிருக்கு. இவனுடைய இதயம் துடிச்சுக்கிட்டு இருக்கு. இதயத்தை பத்தி என்னடா? காதலியின் பிரிவை தாங்காம இவனுடைய ஆத்மா எப்ப சாவும் கதறிக்கிட்டு இருக்குதேடா. அதனால தான்டா சொல்றேன், நம்ம தேடி வந்த ஆள் இவன் அல்ல. சித்ரா கூட்டம் குறிப்பிட்ட ஆளு தீராத வயிற்று வலியில் அவஸ்தப்பட்டு சாகணும். இவனும் காதல் வியாதியில பெணாத்துறான். வீணா ஆள் மாறாட்டம் பண்ணி அவஸ்தப்படவானா நம்ப? அட, நீ என்னடா சுத்த அடிமுட்டாளா இருக்கு. எவனா இருந்தா என்ன, அது எந்த வியாதியா இருந்தா என்ன, பெருங்கையோட போகாம கொண்டு போறதுக்கு ஒருத்தன் கிடைச்சானேன்னு சந்தோஷப்படாம அவஸ்தை கவஸ்தைன்னு அளந்துகிட்டு இருக்கிய. சரி சரி, தூக்குடா, பொழுது விடிய போகுது. ஏண்டா அவசரத்துல அறிவு இல்லாம பேசுற? மேலோகத்துக்கு உசுரை மட்டும்தானே கொண்டு போகலாம். இவனுக்கு உசுரும் உடலும் சேர்ந்தே இருக்க. ஆமா, இவன் உயிர் போற வரைக்கும் இங்க உட்காந்துகிட்டு இருந்தா நம்ம உத்தியோகம் போயிடும். இதயம் பலகீனமா இருக்கு. நாம தூக்கிட்டு போற வேகத்துல ஒரு தீவன் தானே தனியா புரிஞ்சு போயிடும். தூக்குடா சீக்கிரம். ஏய், இந்த பையில என்னடா இருக்கும்? ஏதாவது பூலோக பலகாரம் இருக்குதா? சரி பையன், நான் எடுத்துக்கிறேன், வமக்கு உதவும். போச்சுது. ஏண்டா வர வர இவனுக்கு மூச்சு ரொம்ப அழுத்தமா வர ஆரம்பிக்குது. அழுத்தமானா தோல் ஹிருதயமா இருக்குமோ? இருக்கும். இவனுக்கு ஆயுசு மகா கெட்டியா இருக்குதுடா. நம்ம யமராஜா வந்தா கூட இவனை ஒண்ணும் அசைக்க முடியாது. நான் ஒண்ணு சொல்றேன் கேளு. இவனை இப்படியே நம்ம யமப்பட்டினம் வரையும் எடுத்துக்கிட்டு போவோம். அப்பவும் இவன் புழைச்சி இருந்தான், நம்ம ஆயுதங்களை கொண்டாந்து ஒரே போடு, உடலை உருட்டி பூலோகத்துக்கு தள்ளிவிட்டு உயிரை மட்டும் எடுத்துக்கிட்டு உள்ள போயிடுவோம். இறக்குறதுக்கு பதிலா எந்திரிச்சு குத்துக்கள் ஆட்ட உட்கார்ந்து இருக்கான். இப்ப என்னடா செய்யறது? இப்ப என்ன செய்யறதுங்கிறியா? எப்படியாவது நயமா பேசி யமலோகத்துக்கு கொண்டு போயிடுவோம். நான் வீட்டுல இல்ல படுத்திருந்தேன், இங்க எப்படி வந்தேன்? செத்து போன பிறகு இல்லையா யமதூதன் வருவான்? நான் செத்தா போயிட்டேன், என்னையா சுத்த லூசா இருக்கிறீங்க? உயிரோட இருக்கிற என்னை எப்படியா கொண்டுட்டு போவீங்க? அது எங்கள் சாமர்த்தியம். ஆமா, இப்ப என்ன எதுக்கு கூட்டிட்டு போறீங்க? அங்க வந்தா யமலோகம், பிரம்மலோகம், இந்திரலோகம், விஷ்ணுலோகம், சிவலோகம், நகலோகம் எல்லாத்தையும் பார்க்கலாம். பாம்பு இருக்கும், வேடிக்கையா இருக்கும் பாம்பு. ஐயா, இந்த செத்து போனவங்கலாம் அங்க இருக்காங்க? இருக்காங்களா? இருக்காங்க. புதுசா கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு செத்து போயிட்டாளே. இருக்காங்களா? இருக்கு. நான் போய் குளிச்சுட்டு வேற துணி போட்டுட்டு பாரு. போனவன் போயே போயிடுவானோ? போக மாட்டான். இவ்வளவு பேச நான் திரும்பி வந்துடுவான். என்ன பாக்குற? ஐயோ,
நல்ல ஆளையா, யமலோகத்துல இருக்கிற விஷப்புக தேவலை போல இருக்க, இந்த புகை நமக்காகாது, அந்த பக்கம் விடு. இந்த பக்கம் வேண்டாம், வேற எந்த பக்கமாவது விடு, மேல விடு. ஓஹோ, வேற கீழே போடுவேன். எவ்வளவு சுகாதாரமான இடையா, அந்த இடத்துல ஒரு வைத்தியசாலை கட்டி வச்சா. கட்டி வை, கட்டி வை, எங்களுக்கு கொஞ்சமாச்சும் ஓய்வு கிடைக்கும். உடனே வார. அண்ணே சிங்கமோகம், இங்க பாத்தியா எவ்வளவு இடம் காலியா கிடக்கு. இந்த இடத்துல ஒரு பெரிய பள்ளிக்கூடம் கட்டி போட்டா ஏழை குழந்தைங்க படிக்கிறதுக்கு உதவும் இல்ல. இது வேற ஆசையா, போடா டேய் வாடா. அண்ணே அண்ணே அண்ணே, புளிச்ச முகம், அங்க பாத்தியா இவ்வளவு பெரிய இடத்துல லட்சக்கணக்கான வீடுகளை கட்டி போட்டா இவ்வளவு ஏழை மக்கள் தங்கறதுக்கு வசதியா இருக்கும். டேய் சும்மா பூமிய பார்க்காத, மயக்க வரும், வாடோய் போடா. தம்பி நீ இதெல்லாம் பாத்துக்கிட்டு இங்கேயே இரு, நாங்க இப்ப வந்துடுறோம் அவ்வளவுதான். உடல் தேவையில்லை, உயிர் தான் தேவை. கழுத்த நீட்டு, ஒரே பட்டு. அப்ப இந்த உயிரோட விட மாட்டீங்களா? சரி, நான் கொஞ்சம் இஷ்ட தேவதையை வேண்டிக்கிட்டுமா? அப்புறமேல நீ வெட்டு, கட்டிய தூக்கு போடு. ஏமாத்துறேன். யமராஜ பெருமானே, இவன் செய்த குற்றம் புதுமையானது, மற்றவர்கள் மனதை புண்படுத்தக்கூடியது. விவரம் சொல் பிரபு. குடியரசு நாட்டிலே அளிக்கப்பட்ட எழுத்து சுதந்திரத்தை பயன்படுத்தி இவன் ஒரு பத்திரிகை துவங்கினான். அதிலே இளம் ஆண்களையும் பெண்களையும் பற்றி உண்மைக்கு புறம்பாகவும் தாறுமாறாகவும் எழுதி படிப்பவர்கள் மனதிலே காமக்கனலை மூட்டி அவர்கள் அழிவுக்கு வழிவகுத்த படிகாரன் இவன். அப்படியா? இவன் இதயத்தை ஈட்டியால் குத்தி கண்டபடி எழுதிய கைகளை கண்ட துண்டமாக வெட்டி எறியுங்கள். பிரபு, அவன் ஆண்டவன் பெயரால் மக்களை ஏமாற்றினான், இவன் சீர்திருத்தம் என்ற பெயரால் மக்களை ஏமாற்றினான். எப்படியோ கொள்கை தனித்தனியாக இருந்தாலும் குற்றம் ஒன்றாகத்தான் இருக்கிறது. கொதிக்கும் எண்ணெய் கொப்பரையில் இருவரையும் தூக்கி போடுங்கள். காலதேவா, பல்லாயிரக்கணக்கான பாட்டாளி மக்கள் பணிபுரிந்து வந்த ஒரு பஞ்சாலைக்கு இவன் உதவி நிர்வாகியாக நியமிக்கப்பட்டிருந்தான். அங்கே உண்மையோடு ஊழியம் செய்த பல உத்தமர்களை உத்தியோகத்திலிருந்து நீக்கிவிட்டு தன் உறவினர்களான சில உதவாக்கரைகளுக்கு உத்தியோகம் அளித்து அந்த பஞ்சாலையை இழுத்து பூட்டும்படியாக செய்து விட்டான். கொடுமை! மற்றவன் செய்த தவறு என்ன? இவன் அவனுக்கு மேலதிகாரி, அவன் செய்த குற்றங்களை எல்லாம் இவன் கண்டும் காணாது போல் இருந்து விட்டான். இது பெருங்குற்றம். கீழதிகாரி செய்த குற்றத்திற்கு மேலதிகாரி பொறுப்பேற்றுக் கொண்டே ஆக வேண்டும். இது ஒரு கண்களையும் பிழங்கி தினத்திராயிரம் செவுக்கடி கொடுங்கள். தவறு! வேடிக்கையான விசாரணை, வினோதமான தீர்ப்பு. தென்திசை கதிவரே, திசையட்டும் உயிர் பறிக்கும் யம தர்ம ராஜரே, இந்த குற்றங்களை எல்லாம் இவர்கள் செய்தார்கள் என்பதற்கு என்ன ஆதாரம்? யார் சாட்சி?
செல்லரித்த சுவடியை சித்திரகுப்தர் படிக்கிறார். சிந்தனைக்கு இடம் கொடாமல் செய்ய வேண்டும் என்கிறேன் சித்திரவதை. யார் நீ? என்ன விசத்தீங்கார்? இது என்னுடைய ஊர், பேர், உத்தியோகம் அனைத்தையும் கண்டுகொள்ளலாம். சித்திரகுப்தா. பிரபு, இது ஏதோ புரியாத மொழி. எனக்கும் புரியவில்லை பிரபு. சரி சரி. ஏ மாறிடா, உயிர்கள் மட்டுமே வரக்கூடிய இந்த யமலோகத்திற்கு உயிரும் உடலும் ஒன்றாக இணைந்து நீ எப்படி வந்தாய், எதற்காக வந்தாய்? அதைத்தான் நான் உங்களை கேட்கிறேன். யுவர் ஆனர், எந்த சட்டத்தின்படி உங்கள் தூதர்களை அனுப்பி என்னை இங்கே கொண்டு வர செய்தீர்கள்? சித்திரகுப்தா, என்ன இதெல்லாம்? யார் அந்த தூதர்கள்? அதோ மெயின் கேட்ல நின்னு அழுதுட்டு இருக்காங்களா அந்த பசங்க? உயிருள்ள இவனை ஏன் கொண்டு வந்தீர்கள்? மன்னிக்க வேண்டும் பிரபு, விசித்திரகுப்தம் கொடுத்த விலாசத்தை பாருங்கள். இந்த விலாசத்துல இவன் தான் நோயா படுத்துக்கிட்டு இருந்தான். வேற ஒருத்தரும் தென்படல. வெறுங்கையோட வர மனம் இல்லாம இவனை கொண்டாந்துட்டோம் பிரபு. கொண்டு வர்ற வழியிலேயே இவன் உயிர் போயிடும் நினைச்சோம், ஆனா போகல. வழி நெடுக இவன் எங்க உயிர் பாதிய வாங்கிட்டான் பிரபு. ஆமாம் பிரபு. நிறுத்துங்கள் மடையர்களே. விசித்திரகுப்தா, விலாசத்தை மாற்றி கொடுத்து விபரீதத்தை உண்டு பண்ணி விட்டாய். அய்யோ பிரபு, தவறு என்னுடையதல்ல. நமது சித்திரகுப்தர் தீட்டியுள்ள குறிப்புச்சுவடியில் உள்ளபடிதான் நானே கொடுத்தேன். சித்திரகுப்தா, குறிப்புச்சுவடியில் எப்படி நேர்ந்தது இத்தகைய பெரிய பிழை? உனக்கும் வெள்ளெழுத்து வந்து விட்டதா என்ன? எனக்கா வெள்ளெழுத்தா? நான் இந்த உத்தியோகத்துக்கு வந்து இன்னும் 40 கோடி வருஷங்கள் கூட ஆகவில்லையே பிரபு. மேலும் எனது குறிப்புச்சுவடிகளை சரிபார்த்து முதிரையிடுவது தாங்கள் தானே பிரபு? போதும் உன்னுடைய பொருத்தமற்ற பேச்சு. எப்படியோ தவறு நேர்ந்து விட்டது. அதை செய்தது யாரு என்ற உண்மையை ஒப்புக்கொள்ளாமல் எல்லோரும் மற்றவர்களை சுட்டி காட்டிக் கொண்டே இருந்தால் நீதிபதியாகிய நான் யாருக்கு தண்டனை கொடுப்பது? இப்போதுதான் சரியான பாதைக்கு வந்திருக்கிறேன். தவறு செய்தவர்கள் உமது கீழ் அதிகாரிகள். சற்று முன்பு சொன்னீரே, கீழதிகாரிகள் செய்யும் தவறுக்கு மேலதிகாரிகள் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்று. அந்த நீதிபடி உமது கீழதிகாரிகள் செய்த இந்த தவறுக்கு நீர்தான் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். மூடவாயே, அதிக பிரசங்கி. சித்திரகுப்தா, இந்த தவறு முற்றும். இந்த மாரடனுடையதான் பிரபு. இறக்க வேண்டியவன் இடத்திலே இறந்தவன் போல் படுத்து நமது தூதர்களை ஏமாற்றி மயக்கி பலவந்தமாக யமலோகத்துக்குள்ளே புகுந்து விட்டான். இதை துவக்கத்திலேயே சொல்லி தொலைப்பதற்கு என்ன? உயிரோடு இருப்பவன் யமலோகத்திற்கு வரக்கூடாது என்பது சட்டம். அந்த சட்டத்தை மீறி இவனை கட்டி போடுங்கள். இவரான உயிரோடு இருப்பவர்களை பிடிக்கவோ தண்டிக்கவோ இறந்தவர்களை விசாரிக்கும் யமனாகிய உமக்கு எந்த வகையிலும் அதிகாரம் கிடையாது. அதையும் மீறி நீர் நடவடிக்கை எடுத்தால் உடனே நான் எதிர்த்தா அதிகார ஆட்சியின் அலங்கோரத்தை தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இங்கிலீஷ் கீழில் விளம்பரப்படுத்தி உங்களுடைய மானத்தை ரயில், கப்பல், ஏரோப்ளேன் எல்லாவற்றிலும் பார்சல் செய்து விடுவேன். அத்தோடு விட்டு விடுவேனா? உன் மீது ஆயுள் நஷ்ட வழக்கு தொடர்ந்து இந்த யமலோகத்தில் இருக்கும் 2 சாமான்களையும் ஜப்தி செய்து எடுத்துட்டு போடும். என்ன சொல்றீரு சித்திரகுப்தா? வந்தது அனர்த்தம். இவன் சாதாரண ஆள் அல்ல. யமனாகி என்னையே திணற வைக்கும் யம பயங்கரனாக இருக்கிறான். எப்படியாவது சமாதானப்படுத்தி பூலோகத்திற்கு அனுப்ப வழி தேட வேண்டும். ஒண்ணுமில்லப்பா, ஏன்பா கத்துற? நீ போடுற சத்தம் பக்க லோகங்களுக்கெல்லாம் கேட்டு எங்க மானமே போயிடும் போல இருக்கு. ஏ மாயுடா, உன் விசாரணையை ரத்து செய்து விட்டேன். இனி நீ பூலோகத்திற்கு போகலாம். அப்படி வாங்க வழிக்கு. இப்ப நான் பூலோகத்துக்கு போக மாட்டேன். போகாமல் இந்த மாதிரி அக்கிரமம் அநியாயம் இன்னும் எந்தெந்த லோகத்துல நடக்கிறதுங்கிறத நல்லா சுத்தி பார்த்துட்டு தான் பூலோகத்துக்கு போவேன். சுந்தரா, தம்பி, என்ன காப்பாத்துடா. இங்க எங்க வந்தீங்க? இந்த பாழா போன கால்ரா என்ன இங்க கொண்டு வந்துருச்சுடா? ஷேம், ஷேம். யமதர்வ ராஜரே, இது என்ன கோரம்? ஒரு பெண்ணை ஆண்கள் தொடலாமா, தொட்டு தூக்கலாமா? ஏன் உங்கள் நிர்வாகத்திலே பெண்களை தூதர்களாக நியமிக்க கூடாதா? ஆவி பிரிந்த பிறகு ஆண் பெண் என்ற பேதத்துக்கு இடமே இல்லை. மேலும் இவள் பாவம் செய்தவள். சும்மா கிடையாது. நீ பாட்டுல யாரோ செய்த பாவத்தை அத்த கணக்கில் எழுதியிருப்ப. இல்லை, இவளே செய்திருக்கிறாள். அவ வெங்காத மரியாதை கொஞ்சம் கூட வராத. அப்படின்னா அவங்க செய்தாங்க? ஏகாதசி விரதம் இருப்பதாக சொல்லி என்னை போட்டு இட்டலி மிளகாப்பொடி புசிக்க ஆசைப்பட்டிருக்கிறார்கள். ஆசைப்பட்டார்கள், புசித்தார்களோ? தீய காரியங்களை செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. மனதில் நினைத்தாலே போதும். நினைப்பு செயலாகிறது, செயல் பாவமாகிறது.
அந்த முறைப்படி இவளுக்கு வாய்க்கு போவது நரகம். ஏன், நான் எவ்வளவோ புண்ணியங்களை செய்திருக்கிறேனே, அதுல பாதி எங்க அத்தைக்கு டிரான்ஸ்பர் பண்ணி அவங்களை சொர்க்கத்துக்கு அனுப்பி வைக்கிறது சொல்லிட்டு சரியா? புண்ணியத்தை மாற்றும் வழக்கம் எங்குமே கிடையாது. கிடையாது என்று யாரை பார்த்து சொல்கிறீர் கிழவரே? பாரதத்திலே வரும் கர்ணனும் அம்பரீஷன் என்கின்ற அரசனும் தாங்கள் செய்த தர்மத்தையும் புண்ணியத்தையும் மற்றவர்களுக்கு தானம் செய்ததா புராணத்தில் எழுதி வைத்திருக்கிறார்களே, அந்த புராணம் பொய்யா? இப்ப நீங்க ரெண்டு பேரும் சொல்றது பொய்யா? இரண்டும் பொய்யல்ல, ஏதோ மறதியாக சொல்லிவிட்டான். சித்திரகுப்தா, இவன் செய்த புண்ணியம் என்ன? ஒன்றுமே இல்லை பிரபு, இவன் செய்தது அத்தனையும் பாவம். முதலாவதாக மது அருந்தி இருக்கிறான். இவரான இது பச்சை புழுகு. எங்க நாட்டிலே மது விலக்கு அமுலுக்கு கொண்டு வந்து அந்த பெயரை உச்சரிப்பவர்களுக்கே தண்டனை கொடுத்து கொண்டு வரும்போது எனக்கு எங்கிருந்து கிடைக்கும் மது? இது சுத்த இது நாடகத்திலே வேஷம் போட்டிருக்கிறான். அது நாட்டிற்கும் மக்களுக்கும் செய்யும் புனிதமான தொண்டு. மேலே பரமபிள்ளையை போன்று பெரிய மனிதர்களை ஏமாற்றி இருக்கிறான். அவன் கஞ்சல்லையும் கஞ்ச ஒன்ன போல வடிகட்டின கிழட்டு கஞ்சன். அவன் ஏமாத்துல பாடம் கற்பிச்சேன். மேல மீனாட்சியை கடத்தி கொண்டு போய் கள்ளத்தாலி கட்டினான். நிறுத்தையா, காவலர் இருவர் கருத்து ஒருமித்து ஆதரவு பட்டதே இன்பம் என்று வானோர்க்கு மெட்டாத வல்லுரை வழங்கினாள் அவ்வை பிராட்டி. அந்த தமிழச்சியின் சொல்லை சிரமேற்கொண்டு புரிந்து கொண்ட புனிதமான காதல் திருமணம் ஐயா, கள்ள திருமணம் அல்ல. அது மட்டுமல்ல, இன்னும் எண்ணற்ற புண்ணியங்களை செய்திருக்கிறேன். நான் இங்கு வந்து கொண்டிருக்கும் பொழுது அனாதைகளுக்கு ஆஸ்பத்திரி கட்ட வேண்டும், ஏழை பிள்ளைகள் இலவசமாக படிப்பதற்கு ஒரு சர்வ கலாசாலை கட்ட வேண்டும், பாட்டாளி மக்களுக்கு பல வீடுகளை கட்டித்தர வேண்டும் என்று நினைத்து சொல்லிக் கொண்டே வந்தேன். என்னப்பா உன் பேர் என்ன? என்னை போட்டு இட்லி முழகாபடி புசிக்க வேண்டும் என்று நினைத்தார்களே தவிர புசித்தார்களா? என்னையா உங்க சருக்கு மர சட்டம்? நமது யமலோக சட்டங்களிலும் முன்னுக்கு பின் முரணாக இருக்கும் போல் இருக்கிறது. முன்னுக்காவது பின்னுக்காவது எல்லாமே உளுத்து போன சட்டங்கள். காலத்துக்கு ஒவ்வாத இந்த சட்ட திட்டங்களை தூக்கி எறிந்து விட்டு காலதேச வர்த்தமானத்தை அனுசரித்து நீங்களும் மாற்றிக் கொள்ளுங்கள். இவன் ஒரு புண்ணியமான காரியத்தையும் செய்திருக்கிறான் பிரபு. பார்த்தீரா காலதேவரே, வயதானவர் கண்களிலே படாத விஷயம் வாலிபர் கண்ணிலே பட்டுவிட்டது. அதனாலே தான் எங்கள் பூலோகத்தில் வயதானவர்களை விலக்கி வாலிபர்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்து கொண்டு வருகிறார்கள். போதும், நிறுத்து. இவன் செய்திருக்கும் நல்ல காரியம் என்ன இருக்கிறது பிரபு? தனக்கு சொந்தமான ஒரு மாட்டை தானம் கொடுத்திருக்கிறான். அது எனக்கும் ஞாபகம் இருக்கிறது பிரபு. இவன் தானம் கொடுத்தது காளை மாடு. இதுல என்ன ஆம்பளை மும்பளை வித்தியாசம் வேண்டி கிடக்குது? அது பசுவோ காளையோ அதையாவது கொடுத்தானா? என்னமோ கொடுத்தான். அது கிழமாடு. இவன் தானம் கொடுத்த மறுநாளே இறந்து இங்கு வந்து நமது யமலோக மாட்டு கொட்டடியில் இருக்கிறது. முன்னுக்கு பின் முரணாக உள்ள உங்கள் சுவடியை கூற நான் தயாராக இல்லை. இவன் தானம் கொடுத்த மாட்டை கொண்டு வாருங்கள், பார்க்கலாம். புலிமுகா, நீ போய் 14,83,343 எண் உள்ள காலர் கொட்டத்தில் 6,24,899 எண் உள்ள காலமாட்டை உடனே கொண்டு வா.